சத்திய முழக்கம் வழங்கும் விடியலுக்கு முன்பே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஐஎம்டிவி மூலமாக இந்த காலை வேளை உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். காலையில் நீங்கள் கேட்கிற வேத வசனங்கள் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்தும் வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீங்கள் சந்திக்கிற வேத வசனம் என்னவெனில், ஒன்று நாளாகமம் 17:10. இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு அறிவிப்பு சொல்லுகிறார், உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன் என்று. தாவீது மனதிலே ஒரு எண்ணம், கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும், தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் விரும்பினான். தேவனுடைய பெட்டி திரைகளுக்கு மத்தியில் இருக்கிறதே, தான் ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கிறோமே, கர்த்தருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டாமா என்று வாஞ்சித்தான். ஆண்டவர் அவனுடைய திட்டத்தை குறித்து, தாவீதே இது நல்ல திட்டமல்ல, இது வேண்டாம் என்று சொல்லவில்லை. இது நல்ல திட்டம், அந்த ஆலயத்தை வேண்டுமென்றே கர்த்தர் அங்கீகரித்தார், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நல்ல திட்டம், ஆனால் நீ கட்டக்கூடாது. அது நல்ல திட்டம் அல்ல, நீ கட்டாதே என்று சொல்லியிருந்தால் தாவீதுடைய கீழ்ப்படிதல் நியாயமானது, அர்த்தம் உள்ளது. நல்ல திட்டம், நீ அதை கட்டக்கூடாது, உன் மகன் தான் அதை கட்டுவான். தாவீது கீழ்ப்படிந்தான். தனது திட்டத்தை, தனது விருப்பத்தை, தனது சித்தத்தை உடனே விட்டு கொடுத்தான். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரிடத்தில் எவ்வளவோ போராடுகிறாள், இது என் உரிமை, இது என் விருப்பம், சட்டப்படி இது எனக்கு சொந்தம். தாவீது போராடவில்லை, விட்டு கொடுத்தான். அதனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் நலம் என்று காண்பதை, உத்தமம் என்று விசுவாசிப்பதை, மேலானது என்று கருதுவதை விட்டுவிடு என்று கர்த்தர் சொல்வாரானால் அதை விட்டு விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல தீர்மானங்கள் எடுப்பீர்கள், இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், இந்த ஆணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், இந்த வேலைக்குத்தான் போக வேண்டும், இந்த ஊரில் தான் நான் பணிபுரிவேன். அநேக உரிமைகளை எடுக்கிறீர்கள், தவறு ஏதும் இல்லை, எல்லா நியாயமான உணர்வுகள், எல்லா நியாயமான உரிமைகள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இந்த பையனை திருமணம் செய்யக்கூடாது, இந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, இந்த வேலைக்கு போக வேண்டாம், இந்த ஊருக்கு போக வேண்டாம். கர்த்தர் தடுத்து விடுகிறார். அங்கு ஏதேனும் ஆபத்தா? அது ஒன்றும் கர்த்தர் சொல்லவில்லை. தேவன் வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படிவதே ஞானம். நம்முடைய அறிவோ, நம்முடைய அனுபவமோ எத்தனையோ நல்ல காரியங்களை சொல்லலாம். கர்த்தர் சொல்வதற்கு மாறாக அறிவு சொல்லும் அற்புதமான வேலை, அற்புதமான காரியம். தள்ளிவிடாதே, வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்று சூழ்நிலைகள் சொல்லும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்?
வேண்டாம், செய்ய வேண்டாம், போக வேண்டாம், பிரயாசப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்வாரானால் நம்முடைய உரிமைகளை, சாக்கியங்களை, சித்தங்களை விட்டுக் கொடுப்பதே ஞானம். தாவீது போராடி கொண்டிருக்கவில்லை, மிக எளிதாக விட்டுக் கொடுத்தார். அருமையானவர்களே, விட்டு கொடுத்ததுனால இவனுக்கு என்ன கிடைத்தது? நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அந்த வீடு எது என்றால் தாவீது மூலமாய் வரக்கூடிய சந்ததி. அந்த சந்ததியில்தான் கர்த்தராகிய இயேசு பிறந்து தாவீதின் குமாரனே என்று அவரை அழைத்தார். இந்த மாபெரும் சாக்கியமாக இந்த வீட்டை கர்த்தர் தாவீதுக்கு கட்டி கொடுத்தார். இப்போது பாருங்கள், சாலமோன் கட்டிய தேவாலயம் தாவீது கட்டிய தேவனுடைய சந்ததி. இரண்டு வீடுகள், சாலமோன் கட்டிய தேவனது வீடு, தேவன் கட்டிய தாவீதின் வீடு. ஒன்று கட்டடம், மற்றொன்று சந்ததி. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சாலமோன் கட்டிய அந்த அருமையான ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு தகர்ந்து போயிற்று. ஆனால் தாவீதின் வம்சத்தை யாராலே சொல்ல முடியும்? அந்த வம்சம் தடைக்கிறது, நிலைக்கிறது. அழியாத சந்ததி இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. அருமையான, அதுதான் தாவீதின் வீடு. மேலான காரியத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னிடத்தில் இது வேண்டாம் என்று சொல்வாரானால் உனக்கு அதை விட மேலான காரியத்தை தருவார். ஒரு வழியை கர்த்தர் அடைப்பாரான், அதை விட மேலான வழியை கர்த்தர் உனக்கு திறப்பார். அருமையான பிள்ளை, சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இடிக்கப்பட்டு போயிற்று, தரை மட்டமானது. தாவீது எழுதிய சங்கீதங்கள், தாவீது எழுதிய ஜீவ வார்த்தைகள் இன்றைக்கும் நித்திய வீடாக இருக்கிறது. நாம் தங்கியிருக்கிற வீடாக சங்கீத புத்தகம் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா உரா வருகிறது, நம்முடைய ஆத்மா மகிழ்கிற வீடு தாவீதின் சங்கீதம். சாலமோன் கட்டிய ஆலயம் தரைமட்டமானது. அருமையானவர்களே, இந்த நாளில் சற்று யோசியுங்கள். தேவன் ஒன்றை செய்ய வேண்டாம் என்று விட்டுவிட்டால் நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்தார், நீங்கள் இதை செய்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை விட தேவன் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் மேலாகி இருக்கும். இந்த ஊருக்கு போக வேண்டும், இந்த வேலையில் அமர வேண்டும் என்று உங்கள் விருப்பம். கர்த்தர் போக வேண்டாம் என்று சொன்னால் அதை விட்டுவிட்டால் நீங்கள் அமருகிற வேலை, நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பிய இடத்தை விட ஆசீர்வாதம் உள்ளது. ஆகவே உரிமைகளை விட்டுக் கொடுக்க பழகுங்கள். என் விருப்பம், என் சித்தம், என் பிரியம், என் உரிமை என்பது சரியல்ல. கர்த்தர் ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், நிச்சயமாக அதை செய்யக்கூடாது. அப்படி தடுத்து நம்மை நடுத்தருவில் நிறுத்திவிட்டு போகிற தேவன் அல்ல. நாம் விரும்பியதை விட, நாம் வாஞ்சித்ததை விட மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்து காத்திருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேலைக்கு போனால் நல்லது தானே? இது ஏராளமான சம்பளம் கிடைக்குமே, இது உன்னுடைய தர்க்கம். தாவீது தர்க்கம் பண்ணியிருக்கலாம், இது நல்ல திட்டம் ஆயிட்டே, பொருள்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறேனே, ஆலயம் எப்படி அமைய வேண்டும் என்று என் உள்ளத்திலே வரைந்து வைத்திருக்கிறேனே, இதெல்லாம் மிகப்பெரிய நன்மையாக முடியுமே என் ஆண்டவரே என்று அவன் போராடி இருக்கலாம்.
அவர் போராடவில்லை. விட்டுவிடு, உடனே தாவீது சொல்லு, ஆமென், நான் விட்டு விடுகிறேன். அருமையான சகோதரனே, சகோதரனே, கடவுள் உன்னிடத்தில் இந்த காண வேடையிலே எதை வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை விட்டுவிடு. எது வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை செய். ஆசீர்வாதமாக இருக்கும். அறிவிலே சார்ந்து விடாதே, இன ஜனகணத்தை சார்ந்து விடாதே, கர்த்தரையே சார்ந்திரு. ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பிக்கிறது. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுமாமா? எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் வருகிறோம். உமது அருமையான பிள்ளைகள் பிடிவாதமாக தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றாதபடி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய சுய சித்தத்துக்கு வேண்டாம் என்று ஒரு முடிவெடுக்க உதவி செய்யும். தேவ சித்தமே வேண்டும், என் சுய சித்தம் வேண்டாம் என்று ஒரு முடிவெடுக்க தைரியத்தை ஒரு பிள்ளைகளுக்கு தாரும். இந்த நாளில் அவளுடைய ஆசீர்வாதமாக அவள் தொடங்க உதவி செய்யும். உடைய கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.